Welcome to the video. In the video, you can use a single system, keyboard, mouse, monitor and small device. Use more than 10 systems, இந்த டிவைஸ்ல உங்களோட CPU-ல இருக்க எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்கும். இதை இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கீபோர்ட், மவுஸ், மானிட்டர், ஹெட்செட்ல இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ஷன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் நார்மல் கனெக்ஷன் தான், கீபோர்ட் மவுஸ் கனெக்ட் பண்ணுற போல நீங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை டிவைஸ் கனெக்ட் பண்ணுறீங்களோ அந்த டிவைஸ் அண்டு உங்களோட CPU எல்லாமே ஒரே நெட்ஒர்க்கில் தான் கனெக்ட் ஆகிருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு மோடம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மோடமில் இந்த டிவைஸ் மொத்தத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணணும், அண்டு உங்களோட CPU-யும் கனெக்ட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் தனியாக சுவிட்ச் வாங்கி அந்த சுவிட்சில் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது ஒர்க் ஆகும். நான் இந்த சிஸ்டமை தான் மல்டிபிள் சிஸ்டம்ஸாக பிரித்து உங்களுக்கு காட்ட போகிறேன். கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பேனலில் விண்டோஸ் ஃபயர்வால் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் லோக்கல் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸில் போயிட்டு உங்களுக்கு எத்தனை சிஸ்டம்ஸ் வேணுமோ அத்தனை யூசர்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு 10 சிஸ்டம்ஸ் வேணும்னா 10 யூசர்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் என் கம்ப்யூட்டிங் 1 ஒரு யூசரை போட்டு பாஸ்வேர்ட் செட் பண்ணிவிட்டு கிரியேட் கொடுக்குறேன். அதே போல் என் கம்ப்யூட்டிங் 2 கொடுத்துட்டு சேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். இதே போல் உங்களுக்கு எத்தனை சிஸ்டம்ஸ் வேணுமோ அத்தனை யூசர்ஸை நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணிக்கோங்க. யூசர்ஸை கிரியேட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பேனல் போயிட்டு கண்ட்ரோல் பேனலில் சிஸ்டம்ஸ் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சிஸ்டம்ஸில் சேஞ்ச் செட்டிங்ஸ் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே ரிமோட் போய்க்கோங்க. ரிமோட்டில் செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் யூசர்ஸ் அதில் போய்க்கோங்க. இங்கே நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்க நேமை டைப் பண்ணிவிட்டு செக் நேம்ஸ் கொடுங்க, உங்களுக்கு வரும். ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். இதே போல் உங்களுக்கு எத்தனை யூசர் தேவையோ அத்தனை யூசர் ஆட் பண்ணிக்கோங்க. தென் கம்ப்யூட்டர் நேம் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் செட்டிங்ஸ் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் அதை கொடுத்துக்கோங்க. இங்கே கம்ப்யூட்டர் நேம், அங்கே உங்களோட நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் என் கம்ப்யூட்டிங் மட்டும் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நேம் சேஞ்ச் ஆகாது. ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு உங்களோட நேம் சேஞ்ச் ரீஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். இப்போ ரீஸ்டார்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு உங்களோட கம்ப்யூட்டர் நேமை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். என் கம்ப்யூட்டிங் சேஞ்ச் ஆகிடுச்சு. தென் கூகுள் க்ரோம் போயிட்டு டிவைஸ் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இந்த லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னு உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இங்கே உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் டைரெக்டாக யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லாதவங்க ஐ வாண்ட் டு கிரியேட் அன் அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும். கேட்டுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். என்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது. நான் டைரெக்டாக யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டுட்டு லாகின் கொடுத்த உடனே லாகின் ஆகிடும். சப்போர்ட்டில் போயிட்டு சாஃப்ட்வேர் டவுன்லோடை டவுன்லோட் நவ் கொடுத்துருங்க. தென் உங்களுக்கு இது போல் டேப் வரும். இங்கே உங்களோட ப்ராடக்ட், உங்களோட நீங்கள் எந்த டிவைஸ் வச்சுருக்கீங்களோ அந்த டிவைஸ் நேமை சூஸ் பண்ணிவிட்டு
உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை கொடுங்க. தென் கீழே ஸ்க்ரால் பண்ணி போயிட்டு டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. இப்போ டவுன்லோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே வி ஸ்பேஸ் ப்ரோ 12 ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் லைசன்ஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. தென் இன்ஸ்டால். இப்போ இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸில் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிடும். இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது ரீஸ்டார்ட்டை டிக் போட்டுட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா ஒரு வாட்டி சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகிடும். வி ஸ்பேஸ் மேனேஜர் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அதை கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி ஹாவ் அன் அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். தென் நம்ம கிரியேட் பண்ண இமெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாகின் அண்ட் ரிஜிஸ்டர் த சர்வர் கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிடும். இங்கே ஷோ ஆகிற நீங்கள் சேஞ்ச் பண்ண என் கம்ப்யூட்டிங் அப்படின்ற கம்ப்யூட்டர் நேம் தான் இந்த சர்வரோட நேம். இந்த நேம் தான் உங்களோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்க எல்லா டிவைஸ்லையும் ஷோ ஆகும். லாகின் அண்டு ரிஜிஸ்டர் த சர்வர் கொடுத்த உடனே உங்களோட சர்வர் ரிஜிஸ்டர் ஆகிடும். தென் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு வி ஸ்பேஸ் கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே மேனேஜ் டிவைஸ் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகியிருக்க எல்லா டிவைஸும் இதில் ஷோ ஆகும். எதனா ஒரு டிவைஸை கிளிக் பண்ணி நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். கனெக்ஷனில் போயிட்டு மேனுவல் கனெக்ஷன் வச்சுக்கோங்க. தென் சர்வர் குரூப்பில் போயிட்டு புதுசாக ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் நியூன்னு போட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்டு சர்வர் லிஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷோ ஆகும், உங்களோட சர்வர் ரிஜிஸ்டர் ஆகியிருந்தா. தென் என் கம்ப்யூட்டிங்கை சூஸ் பண்ணிவிட்டு குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன். தென் அப்ளை கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துக்கோங்க. தென் லாகின்ல போயிட்டு இங்கே உங்களோட சர்வர் நேம் அதாவது உங்களோட கம்ப்யூட்டர் நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. என் கம்ப்யூட்டிங் அதை டைப் பண்ணிக்கிறேன். தென் கீழே யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும், நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்க யூசர்ஸ் பாஸ்வேர்டை இங்கே நீங்கள் போட்டுக்கோங்க. நான் என் கம்ப்யூட்டிங் 2 போட்டுக்கிறேன் அண்டு பாஸ்வேர்டும் போட்டுக்கிறேன். தென் அப்ளை கொடுத்துக்கோங்க. அப்ளை கொடுத்த உடனே உங்களோட டிவைஸ் ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் ஆகும். எஸ் கொடுத்துக்கோங்க. இதே போல் நீங்கள் எத்தனை டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ எல்லா டிவைஸ்லேயும் சேம் செட்டிங்ஸ் தான் நீங்கள் பண்ணணும். யூசர்ஸ் நேம்ஸ் மட்டும் மாறும். டிவைஸ் கனெக்ட் பண்ணி வச்சுருக்க சிஸ்டம்ஸில் நீங்கள் டைரெக்டாக என் கம்ப்யூட்டருக்கு மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட் கொடுங்க. சப்போஸ் உங்களுக்கு நேம் காட்டலைன்னா ரெஃப்ரெஷ் கொடுங்க, உங்களோட சர்வர் நேம் காட்டும். உங்களோட சர்வர் நேமை கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் கனெக்ட் கொடுத்தாலே போதும், உங்களோட சிஸ்டம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும். இதே போல் உங்களோட சிங்கிள் சிஸ்டம்மை நீங்கள் மல்டிபிள் சிஸ்டம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே போல் நான் வேறு எதனா வீடியோ போடுறனாலும் அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோட சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.